இன்னைக்கு இந்த ரெசிபிஸ் வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. புதினா, கொத்தமல்லி, சீரகத்தூள், கரம் மசாலா, தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 4 கிளாஸ் தண்ணிங்க. நான் இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிறேங்க. அதனால நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட்டு 4 ஊற்றிட்டேன், இன்னொரு 4 கிளாஸுங்க. ஏன்னா நமக்கு கறி இதில் வேணுங்கிறதுனால அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஆட்டு கொழுப்புங்க. இது அது பிரியாணியில் கொஞ்சம் போட்டுருக்கேன், நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படின்னா இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. 4 கிளாஸ் அரிசி. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் 8 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கிறேங்க, அதுக்கு நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிறேன். இதே பாஸ்மதி ரைஸ் நீங்க செய்யறதா இருந்தா 1 to 1.5 போட்டா போதுங்க. அரிசி ஒரு சம் பேஸ்ட் வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம இதை தம் போட்டுக்கலாம். நான் வந்து பிளேட் வச்சுக்கிறேங்க, இது மாதிரி தம் போடுறதுக்கு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் தம் போட்டா போதுங்க. சாப்பாடு பிரியாணி ஆயிடுச்சுங்க. லெக் பீஸ் பிரியாணி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்விங் பவுல் எடுத்துக்கிறோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, லெக் பீஸ் பிரியாணி. அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைல் கட்டாவும் நம்ம செஞ்சாச்சு. ரைத்தா பிரியாணி என்னுடைய ஸ்டைலிங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க.